கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு அரங்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட கால்பந்தாட்ட கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டிகள் 2 நாட்கள் நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, சேலம், நாமக்கல், கோவை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தலைசிறந்த 32 அணிகள் கலந்து கொண்டன. கால்பந்தாட்டத்தின் தலைவர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் இறுதிப் போட்டிக்கு கிருஷ்ணகிரி அணியும் சென்னை அணியும் தகுதி பெற்று விளையாடியது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சென்னை அணிக்கு முதல் பரிசாக சுழல் கோப்பை மற்றும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. 2 இடத்தினை பிடித்த கிருஷ்ணகிரி அணிக்கு கேடயம் மற்றும் பரிசுத் தொகையும் வழங்கி பாராட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 2024 மாநில அளவிலான முதலாவது ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ராயர்பாளை பகுதியில் அமைந்துள்ள ஸ்கேட்டிங் அகாடமியில் நடைபெற்றது. இதில் தேனி, மதுரை, ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அட்ஜஸ்டபிள், ஃபேன்சி இன்லைன் மற்றும் ஸ்காட் பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. சிறுவர் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்ற போது மைதானத்தில் இருந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஊக்கமளித்து உற்சாகம் முழக்கமிட்டனர். வெவ்வேறு வகையான பிரிவுகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தனிநபர் கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் அவிநாசி ஸ்கேட்டிங் அகாடமி நிர்வாகிகள் போட்டிக்கான ஒருங்கிணைப்புகளை செய்திருந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள பொன்னுசங்கம்பட்டி பகுதியில் விவசாயிகள் தங்களது விவசாய நிலத்தில் கரும்பு பயிரிட்டுள்ளனர். தமிழக அரசு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்காக தங்களிடம் 40,000 கரும்புகளை கொள்முதல் செய்வதாக கூறி துறையூர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கரும்பை பார்வையிட்டு விலை நிர்ணயம் செய்து சென்றதாக கூறினர். இந்நிலையில் விவசாயிகள் வேளாண்மைத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்ட போது தொடர்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கவலையடைந்த விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி தமிழக அரசு உடனடியாக தங்கள் வாழ்வாதாரத்தை காத்திட நடவடிக்கை எடுத்து தங்களது கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாத்தீங்கன்னா உங்க கரும்பு 33 ரூபாய்க்கு எடுத்துக்க முடியாதுங்க, 32 ரூபாய்க்கு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு 32 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கோ சொன்னாங்க. சரிங்க எடுத்துக்கங்க அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டோம். அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வியாபாரிங்களும் நிறைய பேர் வந்து கேட்டு போயிருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு ரேட்டு பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களும் நாங்க போன் பண்ணாக்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இப்போ என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரில. வியாபாரிகிட்ட ரேட்டும் இவங்ககிட்ட ரேட்டு சொன்னதுனால அவங்ககிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியல. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரிலிருந்து மானாமதி செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் சுற்றுப்புற ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 20 வருடமாக சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஏதுவாக மாபெரும் கையெழுத்து இயக்கத்தினை ஐக்கிய ஜனதாதளம் கட்சி சார்பில் மாநில தலைமை பொதுச் செயலாளர் செங்கை ஆனந்தன் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது ஆதரவை கையெழுத்திட்டு தெரிவித்தனர். இதில் மாவட்ட தலைவர் விஜயதேவி, மாவட்ட பொதுச் செயலாளர் விக்னேஷ் உட்பட 50 மேற்பட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் தேனீக்கள் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக தேனி தெற்கு மாவட்ட செயலாளரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான கம்பம் ராமகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தலா 5 நபர்களுக்கு 25,000 கல்வி உதவித்தொகையும் 5 நபர்களுக்கு 30,000 வீதம் மருத்துவ செலவிற்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 200 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் சமூக ஆர்வலர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதன் அழைப்புதல் நாடு முழுவதும் மக்களுக்கு பாஜகவினரால் வழங்கப்பட்டு வரும் நிலையில், இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட குமுக்கோட்டை, பூவிலத்தூர், பொட்டித்தட்டி, மஞ்சக்கொள்கை, கருத்துநேந்தல் போன்ற கிராமங்களில் பாஜக போகலூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துவேல் பாண்டியன் வீடு வீடாக சென்று கும்பாபிஷேக அழைப்புதழை வழங்கினார். மேலும் நமது எம்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், வருகின்ற அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும், பாலகனாக அருள் பாலிக்கவிருக்கும் ராமபிரானின் தரிசனம் அனைவரும் பெற வேண்டும் என தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் ராக கீர்த்தனா சங்கீத வித்யாலயா சார்பில் சலங்கை பூஜை விழா எனும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராக கீர்த்தனா சங்கீத வித்யாலயா நடனப்பள்ளி மாணவி பலர் கலந்து கொண்டு பல்வேறு ராகத்திற்கு பரதநாட்டியம் ஆடினர். இதன் ஏற்பாடுகளை பாபநாசம் ராக கீர்த்தனா சங்கீத வித்யாலயா பள்ளி நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியை நூற்றுக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல்லில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிக, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மவுன அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் கூறி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தேமுதிக தலைவரை பற்றிய தங்களது சொந்த கருத்துக்களை தெரிவித்து புகழஞ்சலி செலுத்தினர். சென்னை கந்தன்சாவடி பகுதியை சேர்ந்த ஸ்ரீ மணிகண்டா ஐயப்பா தேவா சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து 10வது ஆண்டாக வேடச்சந்தூர் அருகே உள்ள ஐயலூர் வண்டி கருப்பனர் சாமி கோவிலில் 3 நாட்களாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையைச் சேர்ந்த 164 ஐயப்ப பக்தர்கள் குடும்பத்தினர் தங்களது சொந்த பங்களிப்பில் உணவுக்கான பொருட்களை சென்னையிலிருந்து வாங்கி தந்துள்ளனர். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐயலூர் வண்டி கருப்பனசாமி கோயிலில் தங்கி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் 3 வேளையும் ஊர் பொதுமக்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் நெடுஞ்சாலையில் பயணம் செய்வோருக்கும் அன்னதானம் வழங்கினர். மேலும் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை கொடி காட்டி நிறுத்தி அவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப சேவா சங்கத்தை சேர்ந்தவர்கள் கூறுகையில், தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் சொந்த பங்களிப்பில் இதுபோல் அன்னதானம் வழங்கி வருகிறோம் என தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.